85 வருட பாரம்பரியம் மிக்க உதயம் இட்லி அரிசி. உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சே தரச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ரொம்ப நாள் கழிச்சு நான் லைவ் வந்திருக்கேன். லைவ் வந்திருக்கேன்னா சும்மா வந்திருக்கேன். இன்னைக்கு உங்கள் கூட எல்லாம் ஸ்பெஷலாக என்னோட செல்லக்குட்டிக்கு என்னோட ஃபேன்ஸு, ஸோ உங்கள் கூட எல்லாம் வந்து இன்னைக்கு நான் சேட் பண்ணலான்னு சொல்லிட்டு லைவ் வந்திருக்கேன். கன்வே மை ரிகார்ட்ஸ் டு அம்மா. ஷுர் ஷுர் அம்மா அதுதான் சொல்லிட்டே இருப்பாங்க. எப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஆக்சுவலாக அம்மாட்ட கேட்டேன், என்னென்னா அம்மா இந்த மாதிரி நீ வரியா ஃபேமிலி செலிப்ரேஷன் ரவுண்டு, ஸோ நீங்கள் வரியா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அம்மா இருந்துட்டு, எங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பி, ஏய் சூப்பர், எனக்கு இந்த 50 வயசுக்கு மேலே எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, அதுவும் விஜய் டிவியில் இவ்வளோ பெரிய ஒரு ஷோவில், ஸோ நான் எப்படி வராமல் இருப்பேன், நான் கண்டிப்பாக வரேன் அப்படி சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்போ தான் காலில் சர்ஜரி பண்ணி அப்போ தான் வந்து நடக்க ஓரளவுக்கு நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொல்கிறேன், குக் வித் கோமாளி செட்டில் நிறைய உட்காந்துட்டே இருக்கணும் அப்படி சொல்கிறேன். உட்காந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கால் வலிச்சாலும் பரவாயில்ல, நான் வரப்போகிறேன் அப்படி சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அம்மா இப்போ எல்லாரும் எங்கே போனாலும் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அதனால அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ என்னால் நான் யோசிச்சுட்டே இருப்பேன், அம்மாவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அம்மாவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். ஸோ ஏதோ நம்மளால முடிஞ்சது, அம்மா ஹாப்பியாக இருந்தால் நம்ம எல்லாத்தோட லைஃப்பும், அவங்கவுங்க அம்மாவை நம்ம ஹாப்பியாக பார்த்துக்கிட்டோன்னா நம்ம லைஃப்பு சூப்பராக இருக்கும். அதை நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் என் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக நான் வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம லைஃப் செம்மையாக இருக்கும். அடுத்தவங்களை ஹாப்பி பண்ணி பார்த்தாவே நம்ம லைஃப் அவங்க மனசார ச்சே செம்ம இல்லை தர்ஷா அப்படின்னு ஃபீல் பண்ணாவே போதும், நம்ம லைஃப் சூப்பராக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக கேர்ள் ஃபேன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாய் ஃபேன்ஸ்னால் நார்மலாக ஒரு பொண்ணுனா பையன் பிடிக்கும், பையன்னா ஒரு பொண்ணு பிடிக்கும். ஆனால் ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு பிடிக்கிறதுங்கிறது அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ ஒரு பொண்ணுக்கு நம்ம பிடிச்சிருக்குன்னா எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்துட்டு இன்னும் நிறையா, எனக்கு குக் வித் கோமாளி ஷோக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து மோஸ்ட்லி நிறையா பாய் ஃபேன்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ குக் வித் கோமாளி ஷோஸ்க்கு அப்புறம் எனக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸும் வந்திருக்காங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். இப்போ எனக்கு எனக்கு வந்து ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்வீட்டு, மற்றவங்களை புண்படுத்தாத மாதிரி எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். எனக்கெல்லாம் அப்படி தான் மனசெல்லாம் ரொம்ப சேட் ஆகிட்டேன்னா என்னால் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சேடு மைண்டோட ஒரு 10 minutes அப்படி இருப்பேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு அதுக்கப்புறம் நான் மறந்துடுவேன். மறந்துட்டு ஓகே அடுத்த வேலைக்கு நம்ம போவோம், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஏன்னா ஒரு தடவை ஒரு இதாயிருச்சுன்னா அதை நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது வந்து நல்லா இருக்காதுல்ல, அதே மாதிரி நம்ம லைஃப் ஆயிரும். ஸோ அதனால நான் அதை டக்குன்னு மறந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டு பாசிட்டிவாக மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருந்துடுவேன். எனக்கு நீங்கள்லாம் இருக்கிறது தான் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் தெரியுமா. எனக்கு ஒரு பிம்பிள்ஸ் வந்தால் கூட அதை க்யூட்டுன்னு சொல்லுவீங்க. எனக்கு ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனைன்னா ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு தெரியும் உங்கள் பிரச்சனை, எங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி. ஸோ டோன்ட் வரின்னு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஏதாவது மனசு கஷ்டம்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்கள் அதில் எல்லாமே உங்ககிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன்னா என்னோட பாசிட்டிவ் வைப் எல்லாமே வந்துட்டு என்னோட ஃபேன்ஸ், என்னோட டார்லிங்ஸ், என்னோட செல்லக்குட்டிஸ் தான். ஸோ எந்த இது எதுனாலுமே நான் உடனே லைவ் வந்து என் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் உங்ககிட்ட வந்து கொட்டி தீத்துறேன். ஸோ ஐ எம் ஃபீலிங் ஸோ 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 ஹாப்பி. என்னோட கஷ்டத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன், என்னோட லைஃப்பில் ஏதாவது பாசிட்டிவாக ஏதாவது நல்ல விஷயம் சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே எனக்கு பயங்கர பயங்கர பயங்கரமான ஒரு சப்போர்ட்டர்ஸ், பாசிட்டிவாக இருக்கிற பாசிட்டிவர்ஸ். எங்கள் அம்மாவுக்கு அடுத்தது எனக்கு நீங்கள் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் தான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் வந்துட்டு தர்ஷானா யாருக்குமே தெரியாது, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான். இப்போ ஒரு ஃபோர் மந்த்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குக் வித் கோமாளி நான் என்ட்ரி கொடுக்குற வரைக்கும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது என்னடானா எல்லாருமே வயசானவங்கள்லேருந்து சின்ன குழந்தைகள்லேருந்து யங்ஸ்டர்ஸ்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து எல்லாருக்குமே தெரியுதுன்னா அந்த அளவுக்கு ரீச் இந்த ஷோ. விஜய் டிவி எப்போவுமே விஜய் டிவினாவே ஸ்டார் தானேங்க. ஒருத்தர்
உள்ள போனாவே போதும், வேற லெவல் எல்லாத்தையும் ஆக்கி விட்டுருவாங்கல்ல. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது அது நம்மளுக்கு இல்லையே நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு மேஜிக் மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாமே வந்து கடவுளோட செயல் தான். ஏன்னா எண்ணமும் நம்ம மனசும் செம்மையாக இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்பும் செம்மையாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, நைஸ் மீட்டிங் யூ ஆல். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது உங்களெல்லாம் பார்க்க, உங்ககிட்ட எல்லாம் வந்துட்டு பேசுறதுக்கு, உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஐ எம் ஸோ 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 லக்கி டு கெட் யூ ஆல். எல்லாருக்குமே ஒரு உங்களுக்கு கண்ணத்தை பிடிச்சி டாடா, லவ் யூ ஸ்வீட் ஹார்ட்ஸ். எல்லாருக்குமே லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. உதயம் இட்லி அரிசி, உதயம் உளுந்தோட உதயம் இட்லி அரிசியை சேர்த்தரைச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.